ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு கூப்பிட்டாங்க. ஜாமீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதே அவருக்கு நம்மளால் நம்முடைய இது போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி போகலாமே. முதல் பாட்டை கூட இந்த ஆல்பத்தில் எப்போ வருவாரோ தான், ஆசா எப்போ வருவாரோ அந்த மாதிரி. திரு மேகநாதன் அவர்களுக்கும் ஹாஸ்டின் முரளி அவர்களுக்கும் எல்லாமா இருக்கிற சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் மற்றும் இந்த ஆல்பத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜாவில் கூடிய ஒரு பாடல் இந்த ஜனனி ஜனனி ஜகமணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டோம்னா டெய் கடன் கொடு கேட்டோம்னா அவ்வளோ ஒரு தபஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாட்டை கேட்டால் என்ன ஒரு அமைதி ஏற்படுதோ அது வந்து நம்ம ஜனனியோட முகத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைதி ஏற்படும். அப்படி ஒரு அம்சமான முகம் இவங்க பாட்டு பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு முகம். அதே மாதிரி சரஸ்வதி வந்து கிட்டார் வசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து இந்த ஆல்பம் ஒரு ஃபியூஷன். எனக்கு கன்ஃபியூஷன்ங்கிற ஒன்றை தவிர மீது எல்லா ஃபியூஷனுமே பிடிக்கும். அதில் இந்த ஃபியூஷனில் இருக்க எல்லா பாட்டையும் இப்போ நான் வரும்போது கூட கேட்டு வந்தேன். என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் கண்ண மூடி கேட்டுட்டே இருக்கலாம். பட் நம்ம நேரம் கண்ண மூடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டிவிடி பிளேயர் அந்த பிளேயர் வந்து யாரும் தூக்கி போடுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் கண்ணை திறக்க வேண்டியதாக ஒரு கட்டாயம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முயற்சிகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் ஜனனி. வந்து நான் எங்கேயோ ஒரு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்தித்தேன். நான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மேகநாதன் சொன்ன மாதிரி பாட்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் இருக்குது. ஜென்ரலாக கேட்குற மாதிரியான விஷயமா இல்லாமல் அது ரொம்ப அவசியம். எக்ஸ்பிரஸ் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி பாட்டு கேட்குறதுல. அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எண்ணம் வேணும்னாங்க. இந்த பாடலுக்கு பின்னாடி எவ்வளோ திறமை இருந்தால் கூட சங்கர் கணேஷ் வந்து என்னை பார்க்க வந்தார். இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இன்விடேஷன் கொடுக்குற அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்களும் வேண்டாங்க, நான் ஒத்துக்கணும் டெஃபரெண்டாக வந்துடுவேன் நான் அப்படின்னு. அப்புறம் வந்தார். வந்து என்னுடைய ஆஃபீஸில் இருந்த அந்த மனிதநேய மன்றம் ஒரு போஸ்ட் ஒன்று, நான் மனிதநேய மன்றம் நடத்திட்டு இருக்கேன். அந்த போஸ்ட்டை பார்த்தாரு, இதுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா சார், ஒரு சின்ன லெவலில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் செக் போட்டு எனக்கு கொடுத்துருப்பாரு. நான் கேட்கவே கிடையாது, நிகழ்ச்சி வரதுக்கு எனக்கு பணம் வேணும்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அவர்கிட்ட ஒரு நல்ல மனசு அதில் தெரிஞ்சது. நான் பணத்தை கூட குறிப்பிடறது காரணம் அது எவ்வளோ சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டெல்லாம் இல்லை, இதனால் நம்மளால ஏதாவது செய்ய முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு. அதே மாதிரி இப்போ நான் கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு பரிசை அமைச்சிருந்தாரு, அந்த பரிசை பார்த்து நான் சிலையாயிட்டேன். ஏன்னா ஒரு சிலையை அமைச்சிருந்தாரு என் உயரத்துக்கு ஒரு பெரிய சிலை ஒன்று என் ஆஃபீஸ் முன்னாடி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய நல்ல எண்ணத்தை காட்டுற ஒரு விஷயம். நான் எதுவுமே எதிர்பார்க்கல, இருந்தால் கூட ஒரு எந்த ஒரு ஆரம்பமே ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கணுங்கிறத ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணமும் இருக்கிறதால நிச்சயமாக அவங்க வெற்றி பெறுவாங்க. எனக்கு ஒரு ஒரு 4 பக்கம் ஒரு ஜனனியை பற்றின ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து இசை என்றால் பாட்டுன்னு ஆரம்பித்து இசை என்றால் புகழ்ந்து கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ஜனனி வந்து இசை மூலம் இசை பெறுவார்கள், அதாவது இந்த பாட்டின் மூலம் நிச்சயம் புகழ் பெறுவார்கள் என கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.